அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் சிக்ஸில் மூன்று லெசன், புவியியல் சார்ந்த டிஎன்பிஎஸ்சி ஜியோகிராஃபி சார்ந்த மூன்று லெசன் வந்து சார் கொடுத்துருப்பாங்க. வேளாண்மை கூறுகள், அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா வளங்கள் மற்றும் தொழில்கள், அடுத்த லெசன் இந்திய போக்குவரத்து, வணிகம், தகவல் தொடர்பு, மக்கள் தொகை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 75 கேள்விகளை நம்ம ஆப்ஷனோட இந்த லைவ் டெஸ்ட்டில் பார்த்துடலாம். இந்த லெசன்லாம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த 75 கேள்விகளுக்கும் நல்லா ஆன்சர் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், ஒரு நிமிடம் வெயிட் பண்ணலாம். லைவுக்கு போயிடலாங்க. முதல் கேள்வி, கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் எது? நீங்கள் ஆப்ஷன் வந்து ஏஆர், பிஆர், சிஆர், டிங்கிறது மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் எது? ஆன்சர் கரெக்டு தான். கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ரயில்வே, ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? இந்தியாவிலேயே மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுங்கிறத ஆன்சரா பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான். இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7, அதாவது ஆப்ஷன் ஏ NH7ங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது, அதாவது எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வந்து பார்த்தீங்கன்னா கராச்சியில் வெளியிடப்பட்டது, ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். நான்காவது கேள்வி, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? நம்ம இந்தியாவிலேயே உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்பொழுது, அதாவது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்துடலாங்க. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1986 ஆப்ஷன் ஏ வந்து மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, மனிதவள மேம்பாடு என்பது எத்தனை அடிப்படை பரிமாணங்களை கொண்ட ஒரு கூட்டு குறியீடாகும்? மனிதவள மேம்பாட்டுக்குன்னா குறியீட்டுக்கு சில வரைமுறைகள் வச்சிருப்பாங்க, அதில் எத்தனை அடிப்படை பரிமாணங்களை கொண்டது ஒரு கூட்டு குறியீடுங்கிறது மனிதவள மேம்பாடு ஆகும். ஆன்சர் கரெக்டு தான். மனிதவள மேம்பாடு என்பது மூன்று அடிப்படை பரிமாணங்களை கொண்ட ஒரு கூட்டு குறியீடாகும். அடுத்த கேள்வி, உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? உலக மக்கள் தொகையில் இந்தியா வந்து எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் கரெக்டு தான். எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 17.5% மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான பாசன முறை எது? இந்தியாவில் இரண்டாவது மற்றும் முக்கியமான பாசன முறை எது? ஆன்சர் கரெக்டு தான். இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான பாசன முறை வந்து கால்வாய் பாசனம், ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் 5 மீன்பிடி மாநிலங்களுள் அல்லாதது எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் முதல் 5 மீன்பிடி மாநிலங்களில் அல்லாதது எதுங்கிறத ஆன்சரா பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவாங்கிறது மிகச்சரியான விடை. இது முதல் 5 இடங்களில் வராது. அடுத்த கேள்வி, இறைச்சி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் எது? இறைச்சி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் எந்த மாநிலம்? இறைச்சி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் எது? ஆன்சர் கரெக்டு தான். இறைச்சி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் ஏ வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி,
தீவு கூட்டங்களை சேர்க்காமல் இந்திய கடற்கரையின் நீளம் என்ன? தீவு கூட்டங்களை எல்லாம் சேர்க்காமல் இந்திய கடற்கரையின் நீளம் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். தீவு கூட்டங்களை சேர்க்காமல் இந்திய கடற்கரையின் நீளம் பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டருங்கிறது மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுபவை எவை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அரிதாகவும் இருக்கும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுபவை எவை? ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா உலோக கனிமங்கள் தான் அரிதாக மற்றும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுபவையாகும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் இரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் எவை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டில் இரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் எவை? ஆன்சர் கரெக்டு தான். எவைன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை இவை அனைத்தும் ஆப்ஷன் டி வந்து மிக சரியான விடை. இந்த மாவட்டங்களையெல்லாம் இரும்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்த கேள்வி, சுண்ணாம்புக்கல்லின் முக்கிய உற்பத்தியாளர் அதாவது மாநிலங்கள் எது எவை? சுண்ணாம்புக்கல்லின் முக்கிய உற்பத்தியாளர் மாநிலம் அல்லது மாநிலங்கள் எவை? ஆன்சர் கரெக்டு தான். சுண்ணாம்புக்கல்லின் முக்கிய உற்பத்தியாளர் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராங்கிறது மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, ஜோத்பூர், பிக்கானர், ஜெய்சால்மர் ஆகிய மாவட்டங்கள் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமம் எது? இந்த மாவட்டங்கள் எல்லாம் முதன்மையாக உற்பத்தி செய்யப்படும் கனிமம் எந்த கனிமம்? ஆன்சர் கரெக்டு தான். எந்த கனிமம்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் தான். ஜோத்பூர், பிக்கானர், ஜெய்சால்மர் ஆகிய மாவட்டங்களில் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமமாகும். அடுத்த கேள்வி, தேசிய அனல்மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய அனல்மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1975. ஆப்ஷன் ஏ வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் எந்த நோய்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் எது? ஆன்சர் கரெக்டு தான். எந்த நோய் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நுரையீரல் நோய். ஆப்ஷன் பி வந்து மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் இரண்டாவது பெரிய நெசவாளத்துறை எது? நெசவாலை துறை எந்த துறை? இந்தியாவின் இரண்டாவது பெரிய நெசவாலை துறை எது? ஆன்சர் கரெக்டு தான். இந்தியாவின் இரண்டாவது பெரிய நெசவாளர் துறையாக உள்ளது சணல் துறை. ஆப்ஷன் ஏ வந்து சணல்ங்கிறது மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, சணல் உற்பத்தியில் இந்தியாவுக்கு அடுத்து காணப்படும் நாடு எது? இந்தியா வந்து முதலிடமா இருந்தா அடுத்த நாடு எந்த நாடு உள்ளது சணல் உற்பத்தியில? ஆன்சர் கரெக்டு தான். சணல் உற்பத்தியில் இந்தியாவுக்கு அடுத்து காணப்படும் நாடு வங்கதேசம்ங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, உயர்தர அச்சுத்தாள்கள் மற்றும் செய்தித்தாள்கள் உற்பத்திக்கு மூலப்பொருட்களாக பயன்படுவது எது? அச்சுத்தாள்கள் மற்றும் செய்தித்தாளுக்கு மூலப்பொருட்களாக பயன்படுவது எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டு தான். மின்மரம் ஆப்ஷன் பி தான். உயர்தர அச்சுத்தாள்கள் மற்றும் செய்தித்தாள்கள் உற்பத்திக்கு மூலப்பொருட்களாக பயன்படுவது மின்மரம்ங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது? இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது?
ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலமாக திகழ்வது மேற்கு வங்காளம்ங்கிறது மிகச் சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1907ங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, 1948ஆம் ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1948ஆம் ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா உத்தர் பாரா. ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாக்பூருங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆப்ஷன் பாருங்க, இந்தியாவில் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ங்கிறது மிகச்சரியான விடை, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? ஆயுர்வேத மருத்துவத்தில் பண்டைய காலத்தில் பயன்படுத்தினாங்க, அந்த அலோக கனிமம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் மைக்காங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ளது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஆப்ஷன் ஏ வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி டெல்லிங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்த தலைமையிடம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பைங்கிறது மிகச்சரியான விடையாகும், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவிலேயே முதன் முதலாக பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை நிறுவப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாங்கிறது மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கரும்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது? கரும்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது? ஆன்சர்
ஆன்சர் கரெக்டு தான். கரும்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் வகிக்கிறதுங்கிறது மிகச்சரியான விடை ஆப்ஷன் பி ஆகும். அடுத்த கேள்வி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. ஆப்ஷன் சி வந்து மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை உடைய மண் எந்த மண்? இது இந்த மண் பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் அந்த மண் வகை எது? ஆன்சர் கரெக்டு தான். எந்த மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணுங்கிறது சரியான விடை. இதுதான் வந்து இந்த மண் தான் வந்து ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடையது. அடுத்த கேள்வி, உப்பு மற்றும் கார மண் உருவாக காரணம் என்ன? உப்பு மற்றும் கார மண் உருவாக காரணம் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். உப்பு மற்றும் கார மண் உருவாக காரணம் பார்த்தீங்கன்னா நுண்புழை நுழைவு அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எது? இரண்டாவது பாசன முறை என்னங்கிறத பார்த்தோம். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எந்த பாசன முறை? ஆன்சர் கரெக்டு தான். இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரி பாசனம். ஆப்ஷன் பி வந்து மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு ஏற்ற வகை பாசனம் எது? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எந்த பாசன முறை வந்து கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு ஏற்றது? ஆன்சர் கரெக்டு தான். எந்த பாசன முறைன்னு பார்த்தீங்கன்னா தெளிப்பு முறை பாசனம் தான் கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு ஏற்றதாகும். அடுத்த கேள்வி, பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? பல்நோக்கு திட்டங்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் போன்ற மாநிலங்கள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? ஆன்சர் கரெக்டு தான். எந்த பல்நோக்கு திட்டம்னு பார்த்தீங்கன்னா பத்ரானங்கள் திட்டம்ங்கிறது ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, மலைச்சரிவுகளில் மண் அரிப்பை தடுக்க உதவுவது எது? மலைச்சரிவுகளில் மண் அரிப்பை தடுக்க உதவுவது எது? ஆன்சர் கரெக்டு தான். மலைச்சரிவுகளில் மண் அரிப்பை தடுக்க உதவுவது படிக்கட்டு முறை. ஆப்ஷன் சி வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கம்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எந்த மாநிலம்? கம்பு உற்பத்தியில முதன்மை மாநிலமாக திகழ்வது எது? ஆன்சர் கரெக்டு தான். கம்பு உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக திகழ்வது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான்ங்கிறது மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, உலக காபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? உலகத்திலேயே காஃபி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். உலக காஃபி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடம் வகிக்கிறதுங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, உலக அளவில் எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்திய மாடுகள் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தை வகிக்கிறது? உலகத்திலேயே மாடுகளின் எண்ணிக்கையில் நம்ம ஒரு இடத்தை வகிக்கிறோம். எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடம் நம்ம, முதல் நாடு எது? ஆன்சர் கரெக்டு தான். பிரேசிலுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம இந்திய மாடுகள் எண்ணிக்கையில் நம்ம இரண்டாவது இடத்தை இந்தியா வகிக்கிறது. பிரேசில் வந்து முதலிடத்தை வகிக்கிறது. அடுத்த கேள்வி, கால்வாய் பாசனத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? கால்வாய் பாசனத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்?
ஆன்சர் கரெக்ட் தான். கால்வாய் பாசனத்தை பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம்ங்கிறது மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஒரு முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1881 தான் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது? மக்களியல் பிளவு ஆண்டு, எந்த ஆண்டு மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். பெரும் மக்களியல் பிளவாண்டுன்னு அழைக்கப்படும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1921 அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது தான் NHAI. இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1995 மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு உலக அளவில் எத்தனையாவது பெரியதாகும்? நம்ம இந்திய ரயில்வே போக்குவரத்து அமைப்பு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே உலக அளவில் எத்தனையாவது பெரியதாகும், எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்தில் தான் உள்ளது. நம்ம இந்திய ரயில்வே உலக அளவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவில் மெட்ரோ ரயிலில் ரயில் சேவை முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? நம்ம இந்தியாவிலேயே மெட்ரோ ரயில் சேவை எந்த இடத்தில் முதன் முதலாக தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாங்கிறது மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? நம்ம இந்திய கப்பல் கட்டும் தொழிலில் வந்து நம் உலக அளவில் நம்ம எந்த இடத்தில் உள்ளோம்? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் 16வது இடத்தில் உள்ளோம். ஆப்ஷன் டி வந்து மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1857 தான் இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1969 மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் யார்? கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க, யார் வந்து கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தார்? ஆன்சர் கரெக்ட் தான். கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் செர்சா சூரி. ஆப்ஷன் சி வந்து மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? இது இரண்டாவது டைம் வந்துருச்சு. ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் 1969 நிறுவப்பட்டதுங்கிறது மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? அதனுடைய தலைமையகமா? ஆன்சர் கரெக்ட் தான். வடகிழக்கு எல்லை ரயில்வே அமைந்துள்ளது எங்குன்னு பார்த்தீங்கன்னா கவுகாத்தி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். அடுத்த கேள்வி,
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ 940ங்கிறது மிக சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, பொன் புரட்சி பின்வரும் எதனுடன் தொடர்புடையது? பொன் புரட்சி, பஞ்சல் புரட்சி இதெல்லாம் சொல்லுவோம், பின்வரும் எதனோடு தொடர்புடையது பொன் புரட்சி ஆகும்? ஆன்சர் கரெக்ட் தான், பொன் புரட்சி பார்த்தீங்கன்னா பின்வரும் எதனுடன் தொடர்புடையதுன்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் பழங்கள், தேன், தோட்டக்கலர் பயிர் இதெல்லாம் தொடர்புடையது தான் பொன் புரட்சி ஆகும். அடுத்த கேள்வி, உலக மீன் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? உலக மீன் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு எந்த நாடு? ஆன்சர் கரெக்ட் தான், உலக மீன் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு சீனாங்கிறது ஆப்ஷன் சி மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1900 தான் இந்தியாவில் முதன் முதலாக கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, ரப்பர் பயிரிட ஏற்ற காலநிலை எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த காலநிலையில ரப்பர் பயிரிடப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை, ஆப்ஷன் டி வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, குஜராத் மாநிலம் கீழ்கண்டவற்றுள் எதன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? குஜராத் மாநிலம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், ஆப்ஷன் சி மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எந்த பயிர்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோளம்ங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் எந்த பருவத்திற்கு உரியது? நம்ம காரி பருவம், ராபித் பருவம், சையத் பருவம்லாம் பிரிச்சிருப்போம். ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் வந்து எந்த பருவத்திற்கு உரியது? ஆன்சர் கரெக்ட் தான், ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா காரி பருவத்திற்கு உரியது, ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படும் தாது எந்த தாது? தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படும் தாது எது? ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்புங்கிறது மிகச்சரியான விடையாகும். இரும்பு தான் தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படும் தாது ஆகும். அடுத்த கேள்வி, நாட்டின் மொத்த சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எந்த மாநிலம்? ஆன்சர் கரெக்ட் தான், நாட்டின் மொத்த சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா, ஆப்ஷன் ஏ வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமை இடம் அமைந்துள்ள ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்? ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமை இடம் அமைந்துள்ளது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஆப்ஷன் டி வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது?
இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? ஆன்சர் கரெக்டு தான். எத்தனையாவது பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய நாடாக பருத்தி உற்பத்தியில் இந்தியா விளங்குகிறது. அடுத்த கேள்வி, தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்டு தான். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசம். ஆப்ஷன் சி வந்து மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, பவன்ஹான்ஸ் வானளவு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ளது எங்கே? ஆன்சர் கரெக்டு தான். பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லி. ஆப்ஷன் டி மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளில் ஒன்றான கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு 1998. ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த மாநிலம் மிகுந்த மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ளது? ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ பீகார் தான் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலமாக உள்ளது. அடுத்த கேள்வி, நம் நாட்டின் ரோம உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ரோமம் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் கரெக்டு தான். நம் நாட்டில் ரோம உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான்ங்கிறது ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை எது? ஆன்சர் கரெக்டு தான். எந்த வேளாண்மை பார்த்தீங்கன்னா கலப்பு வேளாண்மை. ஆப்ஷன் டி தான் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை கலப்பு வேளாண்மைங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, தெகிரி அணை திட்டத்தினால் பயனடையும் மாநிலம் எது? தெகிரி அணை திட்டத்தினால் பயனடையும் மாநிலம் எது? ஆன்சர் கரெக்டு தான். தெகிரி அணை திட்டத்தினால் பயனடையும் மாநிலம் உத்தரகாண்டுங்கிறது ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, பழமையான படிகப்பாறைகளான கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் வகை எது? கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைந்தால் உருவாகும் அல்லது கிடைக்கும் மண் வகை எது? ஆன்சர் கரெக்டு தான். கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செம்மண்ங்கிறது மிகச்சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது? எங்கிருந்து எங்க தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து? ஆன்சர் கரெக்டு தான். கொல்லம் டு கோட்டாபுரம் அப்படிங்கிறது தான் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து ஆகும். ஆப்ஷன் சி மிகச்சரியான விடை. கடைசி கேள்வி, எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1960. ஆப்ஷன் சி மிகச்சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷெட்யூல் சிக்ஸில் மூன்று இந்த 10th ஜியோகிராஃபி லெசனில் முக்கியமான கேள்விகள்லாம் நம்ம பார்த்துட்டோம்.
கண்டிப்பாக சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.